குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீஜ் கேக் நம்ம ஃப்ரெண்ட் ஆனந்தி நமக்கு ஷேர் பண்ணியிருக்கா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனல் பற்றின அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சா மறக்காம சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலாம் லிங்க் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வீஜ் கேக் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீகன் சாக்கோ கேக் எப்படி செய்கிறதா இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக மணல் எடுத்துகிட்டு பதினஞ்சு நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒன் கப் கோதுமை மாவு த்ரீ டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா ப்ளஸ் ஒன் பிஞ்ச் சால்ட் எடுத்திருக்கேன் ஸோ இது எல்லாத்தையும் ஈவனாக சளிச்சு எடுத்துக்கோங்க ஸோ இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் ஸோ ஒன் கப் கோல்டு வாட்டர் அரை கப் வெல்லம் ஒன் பை ஃபோர் கப் எண்ணெய் ஒன் டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் அரை டீஸ்பூன் வெண்ணிலா பவுடர் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்திருக்க வெள்ளத்தை ஒன் கப் வாட்டரில் வந்து நல்லா டிசால்வ் பண்ணிக்கோங்க கோல்டு வாட்டராக எடுத்துக்கோங்க ஸோ இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு எண்ணெய் ஃப்ளேவர் இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்துருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு லெமன் ஜூஸ் ஸோ நெக்ஸ்ட்டு வெண்ணிலா பவுடர் என்கிட்ட எசன்ஸ் இல்லாதனால இதை எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு அந்த பவுடர் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கடைசியில் இதோட பேட்டர் எப்படி இருக்கணும்னா இப்படி எடுத்தால் ஃப்ளோவாக தின்னாக அது மாதிரி வரணும் நெக்ஸ்ட்டு ட்ரே ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ பட்டர் ஷீட்லனா நம்ம இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து பேட்டர் வந்து இதில் நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் டேப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து முப்பத்தஞ்சி டு நாற்பது நிமிஷத்தில் மீடியம் ஃப்ளேமில் இது நல்லா குக்காயிரும் அதாவது நல்லா வெந்துடும் ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒன் பை ஃபோர் கப் வெல்லம் எடுத்திருக்கேன் ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் த்ரீ டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஒன் பை ஃபோர் கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன் ஸோ இது தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெய் எடுத்திருக்கேன் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் தேங்காய் பால் பாயில் ஆகாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வெல்லம் நெக்ஸ்ட்டு சாக்கோ பவுடர் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த பபுள்ஸ் வரப்போ ஆஃப் பண்ணிடுங்க ஸோ இப்போ இது நல்லா ரெடி ஆயிடுச்சு ஸோ இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட்டு கேக் வெந்துருச்சான்னு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணி பாருங்கள் இது மாதிரி க்ளீனாக இருந்தால் வெந்துருச்சுன்னு அர்த்தம் நெக்ஸ்ட் இதில் எல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இது ஈவனாக கோட் கொடுத்துக்கோங்க ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த கொடுத்துருக்க கோட்டிங் வந்து செட்டாக டூ ஹவர்ஸ் ஆகும் மேக்ஸிமம் ஸோ அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போ அதை ஈவனாக பண்ணியாச்சு ஸோ இதை ஆஃப்டர் டூ ஹார்ஸ்க்கு அப்புறம் அது மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எங்கள் சேனலில் போஸ்ட் பண்ணுங்கள் பாய்